விழித்திரு விழிப்பாயிரு பாகம் மூன்று வாட்ச் வாட்ச் பார்ட் த்ரீ ஃபார் த லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் கடந்த மூன்று வாரங்களாக மத்தேயு 24 அதிகாரம் லூக்கா 21 அதிகாரம் மார்க்கு 13 அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஒலிவமலை சொற்பொழிவை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். திறப்பு வசனமாக மத்தேயு 24 அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிப்போம். மத்தேயு சாப்டர் 24 ஃப்ரம் வேர்ஸ் 1-4. மத்தேயு 24:1-4 வசனங்கள். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே? இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அதான் அந்த ஒலிவமலை சொற்பொழிவு என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களோடு பங்கு பெற்ற கடைசி பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்காக இயேசுவும் அவருடைய சீடர்களும் எருசலேம் வந்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான ஜனங்கள் உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து எருசலேமுக்கு வந்திருக்கிறார். எருசலேம் விலையேறப்பெற்ற கற்களாலும் அநேகருடைய தர்ப்பணங்களாலும் எருசலேம் தேவாலயம் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பண்டிகைக்கு வந்தவர்கள் அதை சுற்றி பார்ப்பது, அந்த அலங்காரத்தை எல்லாம் பார்ப்பது இப்போது ஒரு வழக்கம். இன்றைக்கு அப்படிப்பட்ட வழக்கங்கள் உண்டு. அப்படி அவர்கள் தேவாலயத்தை சுற்றி பார்க்கும்போது இயேசு இடத்துல அதை காண்பிக்கிறார்கள், இப்படியெல்லாம் இருக்கிறது பார்த்தீர்களா என்று சொல்லி. அப்போது இயேசு சொல்லுகிறார், இவைகளெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் காலம் வரும் என்கிறார். ஒருவேளை நான் கடந்த நாட்களில் சொன்னது போல் அது ஒரு அதிர்ச்சி தகவல், சர்ச்சைக்குரிய தகவல். தேவாலயம் இடிக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். அது அவர் மேல் உள்ள ஒரு குற்றச்சாட்டும் கூட. பிரியமானவர்களே, ஆனாலும் சீடர்களுக்கு தெரியும் இயேசு சொன்னால் அது நடக்கும் என்று. அவர்கள் அன்றைக்கு ஒலிவமலையிலே ஒரு இடத்துல வந்து உட்காருகிறார்கள். இது அந்த சீடருடைய மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேவாலயம் இடிக்கப்படும் என்று சொல்லிவிட்டாரே, அது எப்போ நடக்கும்? இயேசு இடத்துல உட்கார்ந்திருக்கும்போது 4 சீடர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேய, 4 பேரும் அவரிடத்துல வந்து 3 கேள்விகளை கேட்கிறார்கள். இது எப்போது சம்பவிக்கும்? எருசலேம் தேவாலயம் எப்போது இடிக்கப்படும்? க்வெஸ்சன் நம்பர் 2, வாட் இஸ் த சைன் ஃபார் யுவர் கம்மிங்? நான் திரும்ப வருவேன் சொல்லிடுறேன். வாட் இஸ் த சைன் ஃபார் யுவர் கம்மிங்? க்வெஸ்சன் நம்பர் 3, வாட் இஸ் த சைன் ஃபார் தி என் டைம்? உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கான அடையாளம் என்ன? ஏதோ அந்த ஒரு கேள்விக்கு இது பதில், இந்த கேள்விக்கு இது பதில் என்று இயேசு சொல்லாமல், பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி நடந்துக்கணும் என்று சில ஆலோசனைகளை அந்த சொற்பொழிவிலே சொல்லுகிறார். எருசலேம் தேவாலயம் எப்போது இடிக்கப்படும்? எருசலேமை சுற்றிலும் சேனையால் சூழப்பட்டிருக்கும்போது அது நடக்கும், ஒரு அடையாளம். அது அவர்கள் காலத்திலேயே நடந்திருக்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்கு பின் 70 இயேசு இதை சிலுவையிலே மறித்து இல்லாட்டால் இதை சொல்லி 40 ஆண்டுகளுக்குள்ளாக, தீத்து தளபதியாக இருக்கும்போது வெஸ்பேசியன் ராயனாக இருக்கும்போது, வெஸ்பேசியனுடைய மூத்த மகன்தான் தீத்து, டைட்டஸ் த ஃபஸ்ட் சைல்ட், தி எல்டஸ்ட் சைல்டு ஆஃப் வெஸ்பேசியன். ரோம சேனை எருசலேமுக்கு விரோதமாக வந்து எருசலேமை தரைமட்டமாக்குகிறது. 70 நிறைவேறியது. இஸ்ரேவேல் என்ற ஒரு தேசமே வரைபடத்தில் இல்லாமல் போனது. பிரியமானவர்களே, நான் உங்கள் கடந்த நாட்களில் சொன்னது போல் 1948 மே 14 இஸ்ரேவேல் என்ற தேசம் பிறந்திருக்கிறது. 1967 ஜூன் 5 எருசலேமினுடைய ஒரு பகுதி இஸ்ரவேலின் தலைநகராக இன்றைக்கு மாறி இருக்கிறது. அன்றைக்கு இடிக்கப்பட்ட தேவாலயம் ஏறத்தாழ இந்த 2000 ஆண்டுகளாக இன்னும் கட்டப்படவில்லை. பிரியமானவர்களே, முழு எருசலேமும்
இன்னும் இஸ்ரவேலுடைய கைவசம் வரவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுடன் இடிக்கப்பட்ட தேவாலயம் இடிக்கப்பட்டதாகவே 2000 ஆண்டுகளாகியும் கிடக்கிறது. ரெண்டாவது உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன என்று கேட்டார். பிரியமானவர், வருகைக்கான பெரிய அடையாளங்களெல்லாம் சொல்லலை. மற்ற 24:27, 28-31, மார்க் 13:25-27, லூக்கா 17:24, இன் மேத்யூ சாப்டர் 24:27, ஆல்சோ ஃப்ரம் 29-31, மார்க் சாப்டர் 13:25-27, லூக் சாப்டர் 17:24. பிரியமானவர்களே, ஒரே ஒரு அடையாளம் தான் சொன்னார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பெரிய அடையாளங்கள்லாம் சொல்லல. மின்னல் மேற்கிலிருந்து தோன்றி கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல் மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிரியமானவர்களே, அதில் சொல்கிறாரு, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே. அப்போ அந்த நாட்களில் ஒரு உபத்திரம் இருக்குது அவர் வருவதற்கு முன்பாக. அது ஒரு குறிப்பான உபத்திரவமாக சொல்கிறார். அந்த நாட்களின் உபத்திரவம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், அதான் அடையாளம் உபத்திரவம். அப்புறம் வானத்தில் சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியே கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அடையாளம் அடையாளம் கேட்குறீங்க இல்லையா? அப்போ மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வேறு பெரிய அடையாளம்லாம் ஒன்றும் இல்லை. மனுஷகுமாரன் ஒரு நாளையும் நாளிகையும். பின்பு அவர் சொல்கிறார், மார்க் 13:32, மற்ற 24:36, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார் சொல்லிடுறார். வேறு பெரிய அடையாளங்கள்லாம் கொடுக்கல. ஆனால் இன்னொரு தகவலை அவர் தருகிறார். மற்ற 24:37-41 வாசிக்கிறோம். நோவாவின் காலத்திலே நடந்தது போல் நடக்கும். இதற்கு முன்பாகவே ஒரு முறை சில பரிசேர் இடத்துல சில கேள்விகளை கேட்கும்போது லூக்கா அதை பதிவு செய்கிற 17:28-30 பிரியமானவர்களே, நோவாவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும், லோத்தின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும். கடந்த செய்திகளிலே இதை நான் சற்று விவரமாக சொல்லியிருக்கிறேன். மீண்டுமாக அதற்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. அந்த ரெண்டு செய்தியிலேயுமே கடந்த கால நிகழ்வுகள் ரெண்டை சுட்டி காட்டுகிறார். ரெண்டு செய்தியிலுமே 5 குறிப்புகளை சொல்லுகிறார். நோவா நீதிமான், நீதியை குறித்து பிரசங்கித்தான். லோத்து தன்னுடைய இருதயத்திலே நீதி நிமித்தம் குத்தப்பட்டு நீதியை குறித்து பிரசங்கிக்கிறான்னு சொல்லுகிறான். ஆனால் ஜனங்கள் சாங்கபொங்கமாக ஜீவிக்கிறார். ஒரு வேளை அவளுடைய வாழ்க்கை முறை நோவாவின் காலத்தில் இருந்ததற்கும் லோத்தினுடைய காலத்தில் இருந்ததற்கும் வாழ்க்கை முறையிலே மாற்றம் இருந்திருக்கலாம். பிரியமானவர்களே, அன்றைக்கு திருமணம் இருந்தது. லோத்தினுடைய நாட்களிலே ஓரின சேர்க்கை இருந்தது, ஒரு பெரிய மாற்றம் சமுதாயத்தில் இருந்தது. ஆனால் நோவாவின் காலத்திலும் ஜனங்கள் சாங்கபொங்கமாக ஜீவித்தார்கள், லோத்தின் காலத்திலேயும் ஜனங்கள் சாங்கபொங்கமாக ஜீவித்தார்கள். ஒரு நாள் நீதிமானாகிய நோவா தன் குடும்பத்தோடு பேழைக்குள்ளே பிரவேசித்தான். லோத்தனுடைய குடும்பமும் சோதோமிலிருந்து பிடுங்கி கொண்டு வரப்பட்டது. 4வது, அந்த நாளிலே, நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்த நாளிலே, லோத்து சோதோமிலிருந்து பிடுங்கி வெளியே கொண்டு வரப்பட்ட நாளிலே தேவ கோபாக்கினை பூமியின் மேலே கொட்டப்பட்டது. பூமியில் இருந்த அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல் வந்தது. ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியவில்லை. பிரியமான், அதே போல் மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அதே போல் மனுஷகுமாரன் வரும்போதும் நடக்கும். நீதியின் பிரசங்கமா, நீதியை குறித்து பிரசங்கிப்பார்கள். ஜனங்கள் சாங்கபோகமாக புசிக்கணும், குடிக்கணும், பெண் கொள்ளணும், பெண் கொடுக்கணும், வீடு கட்டணும், விற்கணும், வாங்கணும் என்று சொல்லி ஒரு கேஷுவல் லைஃப் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள்.
எப்படி நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தானோ, எப்படி லோத்து ஒரு பத்திரமான இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படாங்க தான் ரேப்சர் என்ற சொல் வருகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அதே போல் நீதிமான்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார். எப்படி நோவாவின் காலத்தில், லோத்துவின் காலத்தில் அன்றைய தினமே தேவ கோபாக்கினை கொட்டப்பட்டதோ, அதே போல் ஒரு உபத்திரவ காலம் பூமியிலே தொடங்கும். அந்த உபத்திரவ நாட்கள் என்று இயேசு சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, பூமியில் இருக்க அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. அதை பற்றி சொல்லும்போது மத்தேயு லூக்கா ரெண்டு பேருமே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, லூக்கா 34 37 வரைக்கும் வாசிக்கிறோம். ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ரெண்டு பேர் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள். ரெண்டு பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்போ ஒரு கேள்வி வருகிறது, படுக்கையில் படுத்திருக்கிறவன் கைவிடப்பட்டவன் படுக்கையில் இருக்கிறான். வீட்டில் எந்திரம் அரைத்து கொண்டிருக்கும்போது கைவிடப்பட்டவள் வீட்டில் இருக்கிறான். வயலில் வேலை செய்யும்போது கைவிடப்பட்டவன் வயலில் இருக்கான். அது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவான், எடுத்துக்கொள்ளப்படுவான், எடுத்துக்கொள்ளப்படுவான் என்று சொன்னீரே, எடுத்துக்கொள்ளப்படுகிறவன் எங்கே போவான், எடுத்துக்கொள்ளப்படுகிறவன் எங்கே போவான். இயேசு இடத்துல ஒருவர் கேட்கிறார், எங்கே ஆண்டவரே என்று. மிக அழகான ஒரு பதிலை இயேசு சொல்லுகிறார், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கழுகுகளுக்கு ஜீவன் பிணம், பிணம் எங்கே இருக்குதோ அங்கே கழுகுகள் வந்து கூடிரும். எங்கே சர்க்கரை இருக்குதோ அங்கே எறும்பு வரும். அதே போல் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம எல்லோரும் வந்து கூடிரும். அங்கே எல்லோரும் நம்ம வந்து கூடிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் எங்கன்னே கேட்க வேண்டாம். வேதத்தில் வாசிக்கிறோம், இயேசு வருகிறார் என்றல்ல, நமது ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும். கிறிஸ்தான் நமக்கு ஜீவன். அந்த ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் எங்கே இருக்குதோ அங்கே போய் நம்ம சேர்ந்து விடுவோம் என்று இயேசு சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, மூன்றாவது கேள்வி உலகத்தினுடைய முடிவு. அது குறித்து ரொம்ப விவரமாக எந்த அடையாளமும் கொடுக்கலை. உலகத்தின் முடிவு உடனே வராது என்று சொல்லிட்டார். பிரியமானவர்களே, எருசலேம் தேவாலயம் எப்போது இடிக்கப்படும்? எருசலேம் சேனைகளால் சூழ்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கும்போது அது நடக்கும், அது நடந்துடுச்சு. உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? இங்கே பரிசேயர் கேட்கும்போது ரொம்ப கடுமையான சொல்லை பயன்படுத்துகிறார். பிரியமானவர்கள், விபச்சார சந்ததி அடையாளத்தை தேடி தருகிறார். இயேசு வரேன்னு சொன்னால் வருவார், அதுக்கு என்ன அடையாளம் தேவை? அவர் வரும்போது வானத்தில் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க முடியாதான் வருவார்னோ, ரகசியமாக வர மாட்டார். எல்லாரும் பார்க்க முடியாதான் வருவார். அந்த உபத்திர நாட்கள் முடிந்த உடனே பிரியமானவர்கள், இயேசு பரசீகமாக வருவார். எல்லாரும் பார்க்கலாம், ஒன்றும் அடையாளம்லாம் தேவையில்லை. அதான் அடையாளம். அவர் வருவதற்கு முன்பாக சூரியன் இருளாகும், சந்திரன் ஒளி கூடாது, நட்சத்திரங்கள்லாம் பல பல என்று கொட்டும். அப்போது மனுஷகுமாரனுடைய தோற்றம் வானத்தில் காணப்படும். ஆனால் அதில் ஒரு காரியம் சொல்கிறார், அதற்கு முன்பாக நோவா பிள்ளைக்குள்ளே பிரவேசித்தது போல், லோத்து பத்திரமான இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல் நடக்கும். அதுக்கப்புறம் தான் உபத்திரவ காலம், அப்புறம் மனுஷகுமாரனுடைய வருகை. இதாங்க உங்களுக்கு அடையாளம்னு சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உலகத்தின் முடிவுக்கு அது உடனே வராது அப்படின்ட்டார். ஆனால் இதெல்லாம் போட்டு நீங்கள் அடையாளத்தெல்லாம் தேடுறீங்க, வந்து கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 15 குறிப்புகளையும் சொல்கிறார். அது ஆங்கிலத்தில் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவோம். இம்பரேட்டிவ் என்று சொன்னால் ஆப்சல்யூட்லி நெசசரி, நோ சாய்ஸ், இப்படி தான் நடந்து ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆப்சல்யூட்லி நெசசரி ஆர் ரெக்குவர்டு, அன்அவாய்டபுள், தவிர்க்கவே முடியாது. ஆஃப் த நேச்சர் ஆர் எக்ஸ்ப்ரெஸ்ஸிங் எ கமேண்ட், ஒரு கட்டளை செய்து ஆகணும். இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். பிரியமானவர்களே, தமிழில் விளைவு வாக்கியம் இல்லாவிட்டால் கட்டளை வாக்கியம் என்று சொல்லலை. இதை அந்த சீடர்களுக்கு மாத்திரம் அவர் சொல்லலை. ஏன்னா அநேக காரியங்கள், இந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்படுகிறதை தவிர மற்ற காரியங்கள் இன்னும் பின்னாலே வர வேண்டியது என்று இயேசுக்கு தெரியும். அதனால் மார்க்கில் குறிப்பிடுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மார்க் 13:37, மார்க் 13:37, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன்.
விழித்திருங்கள் என்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். பிரியமாலே, கடந்த இரண்டு வாரங்களிலே இயேசு சொன்ன 10 கட்டளை வாக்கியங்கள், 10 இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். முதலாவது, ஏமாந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. பி கேர்ஃபுல் தட் யூ ஆர் நாட் டிசீவ்ட், யூ ஆர் நாட் டேக்கன் ஃபார் அ ரைட், யூ ஆர் நாட் மிஸ்லெட், யூ ஆர் நாட் மேட் ரோம். யாராவது உங்களை வழி விலகி போக பண்ணாதபடிக்கு, ரொம்ப சட்டில், ரொம்ப தந்திரமாக இருக்கும். ஆமாம், அப்படி பைபிளில் போட்டிருக்கா, இப்படி எழுதியிருக்க, அப்படி தான் ஆரம்பிப்பேன். அந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்க, நம்ம ஞானமாக இல்லை என்று சொன்னால், கவனமாக இல்லை என்று சொன்னால் ஏமாந்து போவோம். ஏமாந்து போகாத அப்படி எச்சரிக்கையாக இருக்கும். அப்படி வசனத்தின்படி ஜீவிக்காதவர்களை எந்த விதத்துலையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்லேயும் ஃபாலோ பண்ணாதீங்க, யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணாதீங்க, புக்காந்து பிரசங்கம் கேட்காதீங்க, ஜபான் கேட்டுட்ருக்காதீங்க. வென் தே ஆர் நாட் ஸ்டாண்டிங் ஆன் த டோட்டல் வேர்ட் ஆஃப் காட், டோன்ட் ஃபாலோ தம். ஃபாலோனால் பிரியமானவர்களை உட்காந்து அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஸ்பிரிட் உங்கள் ஸ்பிரிட் அஃபெக்ட் பண்ண, அதனால் உங்களை எச்சரிக்கிறேன். எல்லாத்தையும் சோதித்து பாருங்கள், சோதித்து பார்த்து நல்லமானதை பிடித்துக்கொள்ளுங்கள். பிரியமான அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை தேவன் பாராட்டுகிறார், மெச்சிக்கொள்ளுகிறார். அப்போ இன்றைக்கு எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் எவாஞ்சலிஸ்ட் அல்ல, பொய்யர்கள் என்பதை நீங்கள் சோதித்து கண்டறியணும். பாஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் பாஸ்டர்ஸ் அல்ல, பொய்யர்கள் என்பதை நீங்கள் சோதித்து கண்டறிய வேண்டும். அது எபேசு சபைக்கு இருந்த கிருபை. பிரியமலை பேதுரு எழுதுகிறார், உங்களுக்குள்ளே கள்ளப்போதல் இருப்பார்கள், இருக்கிறார்கள். பவுல் சொல்றார், உங்களுக்குள்ளேயே ஆட்டுத்தோலை போத்தின ஓநாய்கள் இருக்கிறார்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் பிரியமானவர்கள் எத்தனையோ பேர், பாஸ்டர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், பிஷப்ஸ், போப்ஸ், கார்டினல்ஸ் என்னெல்லாம கூட அவங்க தங்கள் பெயர்களை வைத்துக்கொள்ளலாம். யாரையும் நான் குற்றப்படுத்தலை, ஆனால் உங்களை நான் எச்சரிக்கிறேன், சோதித்து பாருங்கள். எல்லாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க. பிரியமலை எல்லாரையும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணுறோம் என்று சொல்லி ஃபாலோ பண்ணாதீங்க. லிட்ரலாகவும் அவங்களுடைய டீச்சிங்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க என்றெல்லாம் உங்கள் ஸ்பிரிட் கரப்ட் ஆகிடும், உங்களுடைய ஆவி கரைப்பட்டு போகும். அது மாத்திரமல்ல, மூன்றாவது, எந்த இங்கே இயேசு வரப்போகிறார், இந்த அடையாளம், இந்த தொற்று நோய் வந்தோடனே இயேசு வர்றதுக்கான அடையாளம், அங்கே எல்லையில் பதட்டமாக இருக்குது இயேசு வரப்போற, எல்லாமே வருகைக்கான அடையாளங்கள் தான். நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றை கொடுத்தும் பயப்பட வேண்டாம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குமானா, பிறர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குமானா, அன்பு பயத்தை புறம்பே தள்ளிடும். அதனால் பயமே போ, பயமே போ, இயேசு நாமத்தில் பயமே போன்னு சொல்லலாம். நீங்கள் பயத்தை விரட்ட வேண்டாம். கையில் ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு இருட்டே போ, இருட்டே போ, இருட்டே போ அப்படின்னு அடித்தா இருட்டு போயிடுமா? போகாது. விளக்க கொண்டு வாங்க, இருட்டு போயிடும். விளக்க கொண்டு வாங்க, இருட்டு போயிடும். ஏ தேவன் மேல் உள்ள அன்பு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு அவர் மேலுள்ள அன்பு. அவரை நேசிக்கிறது போல் பிறரை நேசிங்க, அவரை நேசிக்கிறது போல் உங்களுடைய குடும்பத்தாரை நேசிங்க, உங்களை பெற்ற தாய் தகப்பனை நேசிங்க, உடன் பிறந்தவர்களை நேசிங்க, உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மருமகளை நேசிங்க, உங்கள் மாமியாரை நேசிங்க, உங்களுடைய உறவுகளை நேசிங்க, உங்களுடைய நண்பர்களை நேசிங்க, உங்களோடு பணி செய்கிறவர்களை நேசிங்க, அயலகத்தாரை நேசிங்க, பிரியமானவர்களே உங்கள் சத்துருக்களையும் நேசிங்க. அந்த ஒரு அகப்பியஸ் லவ், அந்த ஒரு அன்கண்டிஷ்னல் லவ். மை நேச்சர் இஸ் லவ்விங் தான். இது எங்கள் மாமியார் சரியாக தப்பாக இல்லை, என் நேச்சர் இஸ் லவ்விங், என் மருமகள் சரியாக தப்பாக என்றால் மை நேச்சர் இஸ் லவ்விங் தான். இந்த அன்பு வந்துட்டுன்னா பயம் தானாக போயிடும். மரணத்தை குறித்தும் பயம் இருக்காது, பரலோகத்தை குறித்தும் பயம் இருக்காது, வருகையை குறித்தும் பயம் இருக்காது. எது எதுக்கு அடையாளம் என்று தேடி அலைந்து கொண்டிருக்க மாட்டோம். வருகை சமீபம். பிரியமானவர்களே,
நீங்கள் பயப்படாதீங்க, பயப்படாமல் இருக்கணும்னா அன்பு வேண்டும். நான்காவது பார்த்தோம், கலங்காது அப்படி, ட்ரபுள்டு, லெட் நாட் யூர் ஹார்ட் பி ட்ரபுள்டு. அன்பு இருந்தால் பயம் இருக்காது, விசுவாசம் இருந்தால் கலக்கம் வராது. தேவனிடத்திலும் விசுவாசமாக இருங்க, இயேசுவிடத்திலும் விசுவாசமாக இருங்க. அவர் சொன்னபடி செய்வார். நம்ம அவர் வெளிப்படும் போது நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உடையவர்களாக இருங்க. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ டோன்ட் டிசீவ் பை எனிபடி, டோன்ட் ஃபாலோ தம், டோன்ட் பி அஃப்ரைட் ஆர் ஸ்கேர், டோன்ட் கிவ் ரூம் ஃபார் எனி ஃபியர், லெட் நாட் யுவர் ஹார்ட் பி ட்ரபுள். நம்பர் ஃபைவ், தமிழில் கவலைப்படாது இருக்கும்படி உங்கள் மனதில் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள்னு இருக்கு. அது ஏன் நினச்சி என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ அப்படின்னு உட்காந்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காதிங்க. பிரியமானவர்கள், அதே உங்களை சுற்றி 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 வர விடாதீங்க. இயேசு மிக தெளிவாக சொன்னாங்க, சொன்ன பார்த்தே அதே உங்கள் மனதை சுற்றி 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 வர விடாதீங்க. பி ப்ராக்ரெஸ், முன்னேறி போய்கொண்டே இருங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர். கடந்த வாரத்தில் இன்னொரு ஐந்து குறிப்புகளை பார்த்தோம். நமக்கு சில ஆவிக்குரிய காரியங்களை குறித்த அறிவு வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவு, அவரது சித்தத்தை அறிகிற அறிவு, தேவ வசனத்தை அறிகிற அறிவு. தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது பிரியமானவர்களே, தேவ வசனத்தை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை ஆராய்ந்து பாருங்கள், அப்படியான நித்திய ஜீவம் உண்டு. தேவத்துவத்தை பற்றிய அறிவு, இயேசு யார், தேவன் யார், தேவனுக்கு இயேசுக்குள் ஐக்கியம் என்ன, அதை பற்றி ஒரு அறிவு வேணும். பரிசுத்தாவியானவர் யார், அப்போ இந்த மூன்று பேர் யார், எப்படி மூன்று பேர் ஒன்றாக இருக்கிறாங்க, தெய்வத்துவம்னா என்ன, தேவன் தப்பு பண்ணுவாரா, தேவனுக்கு இதெல்லாம் தெரியாதா, அப்போ தெய்வத்துவத்தை பற்றிய அறிவு. பிரியமானவர்களே, காணாதவைகளை பற்றிய அறிவு. தேவ தூதர்கள், ஆவிக்குரிய உலகம், ஆவி உலகம், வானமண்டலங்கள், நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை. பிரியமானவர்களே, வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனை, துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இதை குறித்த அறிவு. காலங்களை குறித்த அறிவு, குறிப்பாக சொல்கிற காலங்களை குறித்த அறிவு. இப்போ என்ன காலத்தில் இருக்கிறோம், காலங்களை குறித்த அறிவு. எல்லாவற்றுக்கும் மேலாக நித்தியத்தை குறித்த ஒரு அறிவு வேண்டும். வி மஸ்ட் ஹவ் த நாலேஜ் ஆஃப் காட், வி மஸ்ட் ஹவ் த நாலேஜ் ஆஃப் த வில் ஆஃப் காட், வி மஸ்ட் ஹவ் த நாலேஜ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், வி மஸ்ட் ஹவ் த நாலேஜ் ஆஃப் காட் ஹெட், we must have the knowledge of the things which are unseen, we must have the knowledge of times, and also we must have the knowledge of eternity. இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஏழாவது, உங்கள் தலைகளை உயர்த்துங்க, உங்கள் பத்திரம் முடிந்து போகும். குறிப்பாக வித் ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட், கான்டெக்சுவலி அந்த இடம் பொருளோடு நாம் பார்ப்போமானால், யூத ஜனங்களுக்காக இன்றைக்கு சொல்லப்பட்டது, யூத கிறிஸ்தவர்களுக்காக. இன்றைக்கு யூதர்கள் அன்றைக்கு கிறிஸ்தவர்களை மிக அதிகமாக துன்பப்படுத்தினார்கள், மிக அதிகமாக துன்பப்படுத்தினார். தொடக்கத்திலே ரோம அதிகாரிகள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பாக தான் இருந்திருக்கிறார். யூதர்கள் தான் ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டது. பல இடங்களில் பவுல் உபத்திரத்தினுடைய போவதற்கான யூதர்கள் அங்கே சொல்கிறாரு, உங்கள் உபத்திரம் முடிந்து போகும். ஏனென்றால் உபத்திரப்படுத்தினர்கள் முற்றுமாய் சிதறடிக்கப்பட்டு போக போகிறார்கள். உபத்திரப்படுத்தினவர்கள் முற்றுமாக சிதறடிக்கப்பட்டு போக போகிறார்கள். நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்தி நடங்க, நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்க. உங்கள் உபத்திரம் முடிந்தது. பிரியமானவர்கள், நமக்கும் அதை எடுக்கணும். வரலாற்றில் பல சூழ்நிலை, கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எளிமையான உபத்திரவங்கள் ஆச்சரியமாக முடிவு பெற்றது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக ரோம சாம்ராஜ்யம் 10 ராயர்கள் கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தினார். ஆனால் விளைவு, கிறிஸ்தவம் அழியவில்லை, ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவமாக மாறியது. ஒரு காலகட்டத்திலே கம்யூனிஸ்ட் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார், பயங்கரமாக உபத்திரவப்படுத்தினார். இன்றைக்கு கம்யூனிச நாடுகளில் தான் வேதாகம் அதிகமாக விற்கப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்கள், பிரியமானவர்களை, ஒரு காலகட்டத்தில் அவள் இல் பொருள் ஆவார். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, லூக்காவில் சொல்லுவா பிரியமானவர்களே, அதுவும் உங்களுக்கு சாட்சியாக இருக்கும். இன்றைக்கு நம்ம அந்த சாட்சியை பார்க்குறோம்.
யூதர்களுடைய முடிவு என்னானது, ரோம சாம்ராஜ்யம் என்னானது, சாட்சியை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு விரோதமாக இருக்கிற உபத்திரங்களை குறித்து சோர்ந்து போகாது, இதுவும் சாட்சியாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிற சொல்கிறாரு, உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம ஆத்மா சோர்ந்து போகக்கூடாது, கிருபையினால் ஆத்மா பலப்படும். லெட் கம் வாட் மீ, அழைத்தவர் உண்மை உள்ளவர். சில கா இப்போ இயேசு சிலுவையில் அறியப்படுறார், பார்க்குறாங்க. பச்சை மரத்துக்கே இந்த பாடு அப்படின்னா பட்டை மரத்தை என்ன பண்ணுவாங்க? பச்சை மரத்தை யாரும் வெட்ட மாட்டாங்க. கனி கொடுக்குற மரம், நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தவருக்கே இந்த பாடு என்று சொன்னார். அவர் நேரடியாக ரோமர்களுக்கு விரோதமாக, இல்லாவிட்டால் சனகரின் சங்கத்துக்கு விரோதமாக எந்த கலகமும் செய்யவில்லை, எந்த கலகமும் செய்யவில்லை. அவருக்கே இந்த பாடு. இப்போ நம்ம என்ன ஆகும்? சொந்து போகாதீங்க. அதை பார்க்கும்போது உங்கள் ஆத்மாவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. பிரியமானவர்களே, அவர் பர்சனாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர் சோல், அவர் சுகி, அவர் சைக்கி. அந்த ஆத்மா சோர்ந்து போகக்கூடாது. அவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார், ஸ்ட்ராங்காக்குறார். அதுதான் கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய மகிமை. ஐ டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங். இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன், நான் திரும்பி பார்ப்பதில்லை. அந்த ஆத்மாவுடைய ஸ்ட்ரென்த், உங்கள் ஆத்மாக்களை ஸ்ட்ராங்காக வைத்து கொள்ளுங்கள். ஒன்பதாவது சொல்கிறாரு, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், அப்படிலாம் உங்களுக்கு இருதயம் பாரமடையாதபடி காத்துக்கொள்ளுங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, ஆனால் அதுக்காக இருதயம் அதில் பாரமடைய, ஹார்ட் ஷுட் நாட் பி பர்டன். உங்கள் இருதயம் பாரமடையாதபடி காத்துக்கொள்ளுங்க. அதுதான் விசுவாசம், அழைத்தவர் உண்மை உள்ளவர். நான் கடந்த வாரத்தில் கூட சொன்னேன், வி ஹவ் சீன் ஜீரோஸ், எத்தனையோ நாட்களில் ஜீரோவை பார்த்துருக்குறோம், ஆனால் வி நெவர் சீன் ஃபர்ஸ்ட் செகண்ட். ஆண்டவர்களை கைவிட்டு பார்க்கவில்லை. ஒரு நாள் நம்முடைய கர்மையில் ஆரம்பித்த புது சாட்சிக்காக சொல்லுகிறேன். ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருக்கிறேன். அப்போது என் கையில் 5 காசு கிடையாது. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு அன்பின் நிமித்தமாக தான், பாஸ்டர் இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது பாஸ்டர், கொஞ்சம் ரிசர்வில் வைக்கணும் உங்களுக்காக இல்லாட்டால் கூட. இப்போ திடீர்னு யாராவது ஒரு விசுவாசி, ஒரு ஏழை விசுவாசி ஏதோ ஒரு தேவைக்கு 5 ரூபா 10 ரூபா கேட்பாங்க. நீங்கள் என் 5 ரூபா 10 ரூபா கூட இல்லைன்னு சொன்னால் அவங்க நம்புவாங்களா பாஸ்டர்? கையில் ஒரு 5 ரூபா 10 ரூபா அது இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னு. அது எனக்கு தேவைப்படும்போது கத்தர் பார்த்து கொள்வார் அண்ணே, ஒரு அண்ணன் என்று சொல்லுங்க, தேவைப்படும்போது கத்தர் பார்த்து கொள்வார் அண்ணே அப்படின்னு. அதெல்லாம் சரியில்லை பாஸ்டர் என்று சொல்லும்போதே ஒரு 7 சகோதரிடத்துலேருந்து ஃபோன் வருகிறது. அவங்க பயங்கர சிக்காக இருக்காங்க, அவங்க அம்மா ரொம்ப வயதானவங்க. சரிம்மா நான் ஜெபிக்க வரேன் அப்படின்னு கிளம்புனேன். அவர் சிரிக்கிறார். இப்போ அந்த அம்மாவை கூட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு போனோம், பாஸ்டர் ஒரு 50 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் உங்களால் கொடுக்க முடியுமா? 5 காசு இல்லாமல் இருக்கீங்களே. கண்டிப்பாக அவங்களுக்கு 50 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் எனக்கு அந்த ரூபாய் வரும். அப்போ நம்ம ஆஃபீஸ் மாடியில் இருந்தது, வீடு கீழே இருந்தது. அப்படி மாடியிலேருந்து இறங்கி வந்து நாங்கள் அப்படியே புறப்படுறோம். பாஸ்டர்மாட்ட வெளியே நின்றே சொல்லுகிறேம்மா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு. அப்போ பாஸ்டர்மாவோட ஜெபித்து கொண்ட ஒரு சகோதரி வேக வேகமாக ஓடி வந்தாங்க. அவங்க கீழே இருந்தாங்க, அவங்களுக்கு அவங்க வந்தது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் புறப்பட்டு போகிறோம் என்ற உடனே வேக வேகமாக ஓடி வந்து பைக்கில் ஏறிட்டோம். அவங்க கொண்டு வந்திருந்த காணிக்கை காசை கொடுத்து, பாஸ்டர் பாஸ்டர் சாரி பாஸ்டர் சாரி பாஸ்டர், அவங்க காணிக்கை கொடுக்குறக்கா வந்து நீங்கள் புறப்பட்டீங்கன்னு சொல்லி தெருவில் வைத்து கொடுத்தார்கள். அவர் அப்படியே பார்த்து, இதெல்லாம் கத்த பெரியவர் அப்படின்னு. ஆம் பெரியம்மான், ஜீரோவை பார்த்துருக்குறேன், கைவிடப்பட்டு பார்க்கல. எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அதனால் பெரியம்மாள், இருதயம் பாரமடைய விடாதீங்க, இருதயம் பாரமடைய விடாதீங்க. அன்றைக்கு என்னோடு இருந்த சகோதரன் இன்றைக்கு இருக்கிறான். அன்றைக்கு அந்த காணிக்கை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தவர்களும் இருக்கிறார்கள். தேவன் நாம மகிமைக்காக சொல்லி என் தேவன் கைவிட்டதே இல்லை.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நினையாத நாளிகையில் நேரத்திலே அந்த நாள் உங்கள் வராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும். அப்போ எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும்? நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடி எச்சரிக்கையாக இருங்கன்னா எப்பவும் அதை நினச்சிக்கிட்டே இருங்க. எப்போதும் அதை நினச்சிக்கிட்டே இருக்க முடியுமா என்று சொன்னால் நினைவலையில் அது எப்போதும் இருக்க வேண்டும். இயேசு வருவார், இயேசு வருவார், ஐயோ இயேசு வருவார்னு எனக்கு தெரியாது, ஐயோ இன்னைக்கு வருவார்னு எனக்கு தெரியாது என்று அந்த நேரத்தில் சொல்ல முடியாது. பெரிய மாணவர்கள் என்னுடைய ஜபத்தில் ஒன்று, இரவேல ஆண்டுகளே இந்த ராத்திரி முடிய வருகை இருந்தாலும் ராஜ்யத்தின் சுதந்திர வலை என்னை காத்துக்கொள்ளும். அதே போல் காலையில் ஆண்டவர் இன்றைக்கு நீர் வந்தாலும் என்னுடைய ராஜ்யத்தின் சுதந்திர வலையை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜபித்து பழகிவிட்டேன். அது வெறும் பழக்கமான ஜபம் என்றல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்கணும். அதே போல் மரணத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வேண்டுமானாலும் வருகையோ மரணமோ இருக்கலாம். நினையாத நேரத்தில் அது வந்துவிட்டதே என்று சொல்லக்கூடாது, அது வரும் என்று நாம் நினைத்திருக்க வேண்டும். 24 மணி நேரம் நினைத்து கொண்டே இருக்க முடியும் என்றல்ல, 24 மணி நேரம் அது நினைவு அலையிலே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்றைக்கு 11வது குறிப்புக்கு போவோம். மத்தேயு 24:44 வாசிக்க கேட்போம். Matthew 24:44. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். சரி, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். பி ரெடி. அந்த நாளுக்காக நினச்சிட்டே இருங்க. அதை நினச்சிட்டே இருந்தால் மாத்திரமாக போதாது, நம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாக நோவா பேழைக்குள் பிரவேசித்தது போல், நீதிமானாகிய லோத்து சோதோமிலிருந்து வெளியே ராப்சர் ஆனது போல. நாம் ராப்சர் என்ற சொல்லினுடைய பொருள் ராப்பிட்லி ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இட்ஸ் அ லேட்டின் வேர்ட், ராப்ரிமம். ராப்பிட்லி ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், துரிதமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிடுங்கி கொண்டு போவது பேர் தான் எடுத்துக்கொள்ளப்படுவது. பிரியமானவர்களே, அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த ரெடியாக இருக்கிறத பற்றி மாத்திரம் 24வது அதிகாரத்திலேருந்து மத்தே மாத்திரம் அதை பதிவு செய்கிறார். 25:1-13 இதனுடைய தொடர்ச்சி, இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் Chapter 24. ஆயத்தமாயிருங்கன்னு சொல்கிறாரு. எப்படி ஆயத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓமை சொல்கிறார். பிரியமான அநேக சத்தியங்களை ஓமைகளால் இயேசு விளக்குகிறார். எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு பேசேஜ், தெரிந்த பேசேஜ், ஆனால் அது அதிகமாக நம்ம மிஸ்இன்டர்பிரட், தவறாகவும் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பேசேஜ் என்று நான் நினைக்கிறேன். வாசிப்போம். தேவையான இடங்களில் நான் கொஞ்சம் அதை விளக்கி சொல்லி பின்னாலே வருகிறேன். Matthew 25:1 Matthew 25:1 வாசிப்போம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணிந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்னும் மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். இந்த நாளையாவது அந்த நாளிகையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த 10 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள், இதை குறித்து
பல வியாக்கியானங்கள் உண்டு, பல வியாக்கியானங்கள் உண்டு. பிரியமான அந்த மணவாளன் இயேசுவை காட்டுகிறது, அந்த கன்னிகைகள் சில சபையை காட்டுதுன்னு சொல்லுவாங்க. புத்தி உள்ள விசுவாசிகள், புத்தி இல்லாத விசுவாசிகள், ரெடியாக இருந்தவங்க, ரெடியாக இல்லாத விசுவாசிகள்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, இல்லை இல்லை, மணவாளன் மேரேஜ் முடிச்சுத்தான் வர்றாரு, இது வந்து யூத கிறிஸ்தவர்களை காட்டுது அப்படின்னு சில சொல்லுவாங்க. அதில் புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு ஓமையை அக்கு வேறு ஆணி வேறாக நம்ம பிரித்து பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. இந்த மணவாளன் யார், அந்த பத்து கன்னிகைகள் யார், அவங்கெல்லாம் வேர்ஜின்ஸ் அப்படின்னா ரொம்ப சேஸ்ட் பீப்புள் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. வேர்ஜின் என்று சொல்கிறது சாதாரண ஒரு திருமணமாகாத பெண் என்று அர்த்தம், அவ்வளவுதான். சில மொழிபெயர்ப்பில் கேர்ள்ஸ் என்று போட்டிருக்கு, சம் யங் உமன், மெய்ட்ஸ், மெய்டன்ஸ். அதனால் அவங்க ரொம்ப பரிசுத்தமான சபை, சில பரிசுத்தம் அதான் பக்தியை விருத்திக்கு ஏதுவாக சில வியாக்கியானங்கள் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஸ்கஃபீல் சொல்லுவார் ப்ரோ ஒரு பேரபிளில் வந்து நம்ம அக்கு வேறு ஆணி வேறு பற்றி இதே இதை காட்டுது, அதே இதை காட்டுதுன்றெல்லாம் பார்க்க முடியாது. அப்போ நல்ல சம்மாரியன் கதை சொல்கிறார். ஒருத்தர் சொன்னார், நல்ல சம்மாரியன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து போனவேன்னார். நல்ல சம்மாரியன் தமிழ்நாட்டிலேருந்து போனவேன்னார். ஏங்க நல்ல சம்மாரியன் தமிழ்நாட்டிலேருந்து போனான்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, அவன் வந்து அந்த காயப்பட்டவனுடைய காயங்கள் எல்லாம் கட்டினா அந்த யூதர்கள், அந்த சமாரியர்கள் அவங்க ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை கிழித்து கட்ட முடியாது, இவன் வேஷ்டி கட்டியிருந்திருப்பான், அதனால தான் கிழித்து கட்டினான்னா. எவ்வளோ அருமையான கற்பனை பார்த்தீங்களா? வேஷ்டி கட்டியிருந்தா அதனால தான் கிழித்து கட்டினான்னு சொல்லி. ஒரு நாள் ஒருத்தர் சொன்னாரா, அந்த நாம் தான் இயேசுவை சுமந்து கொண்டு போன அந்த கழுதை அப்படின்னார். இயேசுவை சுமந்து கொண்டு போன கழுதை நாம் தான். அந்த கழுதையினுடைய நான்கு கால்களும் நான்கு சுவிசேஷம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அந்த ரெண்டு காதுகளும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னார். அப்போ உட்கார்ந்துருந்த ஒரு பையன் கேட்டான்னா, அந்த கழுதை மூக்கில் தண்ணி வடிது, அது என்னன்னா, அது பரிசுத்தாவி அப்படின்ட்டார். பிரியமாக இப்படியெல்லாம் நம்ம வசன அந்த ஓமைகளை வியாக்கியானம் பண்ணக்கூடாது. நாலுன்னா என்ன, ரெண்டுன்னா என்ன, இப்போ பத்து கன்னிகள்னா என்ன, பத்து கட்டளைகள், அதில் ஐந்து கட்டளை புத்தி உள்ள கட்டளை, ஐந்து கட்டளை புத்தி இல்லாத கட்டளை என்று சொல்ல முடியுமா? அப்படியா இல்லை. பிரியமல்ல கிட்டகுமாரன் கதை என்று எடுத்தால் உடனே இயேசு மோதிரம் போட சொன்னார். அந்த கதையை இயேசு சொன்னது மோதிரம் போடுவதற்காக, அந்த ஓமியில் என்ன சொல்கிறாருங்கிறது தான் இங்கே முக்கியம். நான் இப்போ சொன்னது போல் அந்த வேர்ஜின் என்ற சொல் பிரியமானவர்களை கிரேக்கத்தில் பார்த்தினோஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பார்த்தினோஸ், பார்த்தினோஸ் என்பது மிக சாதாரண சொல், அன்மேரிட். இந்த கன்னி என்று சொன்ன உடனே அதுவும் ஒரு சேஷ்டிக்காக இல்லை, கன்னித்தமிழ். ஒரு முதல் முதலாக பேசும்போது கன்னி பேச்சு என்று சொல், ஒரு முதல் பாராளுமன்றத்தில் முதல் முறை பேசுகிற அவருடைய கன்னி பேச்சு. அழகான ஒரு தமிழ், கன்னித்தமிழ். பிரியமானவர்களே, இந்த ஒரு பொருள் தான் அந்த வேர்ஜின், ஒரு திருமணமாகாதவர். திருமணமாகாமல் கற்புடன் இருந்திருக்கலாம், திருமணமாகாமல் கற்புடன் இருக்கவில்லை வேர்ஜின்ஸ் என்று சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, அங்கே சில பத்து பெண்கள், இந்த பத்து பெண்களும் அப்படி வருகைக்காக காத்திருந்த மணவாட்டி, அதில் ஐந்து பேரை உள்ள ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால், அங்கே பாலிகேமி இயேசு ஏற்றுக்கொண்டாரா, அவருக்கு என்ன ஐந்து கன்னி பெண்கள் தேவைப்பட்டதா? இல்லை என்றால் சாலமோனுடைய காலத்தில் இத்தனை மனைவி மாறு, இத்தனை மருமனை மாட்டியார், இத்தனை கன்னி பெண்களுக்கு தொகை இல்லை, உத்தமியோ நீ ஒருத்தியன்னு சொன்ன மாதிரி நிறைய கன்னி பெண்களை அந்த மணவாளன் சேர்த்துக்கொள்வாரா என்றெல்லாம் பொருள் அல்ல. பிரியமானவர்களே, கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையோடு, அங்கே தீவட்டி, தீவட்டி என்று சொன்னது கிரேக்கத்தில் மிக எளிமையான ஒரு சொல், லேம்பாஸ், லேம்பாஸ். அந்த லேம்பாஸ்லேருந்து தான் நம்ம சொல்கிற லேம்ப் என்ற சொல் வந்தது. இது பெரிய டார்ச்சர். அநேக படங்களில் நான் பார்த்தேன், அந்த காலத்தில் அவன் வைத்தது கிட்டத்தட்ட இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறது போன்ற ஒரு அகல் விளக்கு, அகல் விளக்கு, எண்ணெய் ஊற்றி அகல் விளக்கு வச்சுருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு அகல் விளக்கை அவங்க கையில் கொண்டு போவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு அலங்காரத்துக்கு அடையாளம்.
பிரியமானவர்களே, இன்னொரு யூத முறைமையை அறிந்து கொள்வதற்காக பார்க்கும்போது, மணவாளன் போய் மணவாட்டியை திருமணம் செய்து கொண்டு வருகிறான். அந்த நாட்களில் உள்ள ஒரு வழக்கம், பாதி தூரத்தில் இவன் போகும்போது அவங்களும் அந்த பெண்ணை கூட்டி கொண்டு வருவார்கள். நடுவில் ஒரு இடத்துல தான் அந்த திருமணம் நடக்குமா, இயேசு நாட்களில். அந்த பெண்ணை கூட்டி கொண்டு இவன் வருகிறான். அதான் இன்றைக்கு நம்ம வரவேற்பு ரிசப்ஷன் என்று சொல்லுகிறோம். இது இட்ஸ் அ சீன் ஆஃப் அ ரிசப்ஷன், மன வீட்டில் உள்ள ஒரு ரிசப்ஷன். அவன் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிற்று. அவனை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன காட் ஆஃப் ஆனர், 10 மேடன்ஸ், 10 கன்னி பெண்கள் அகல் விளக்கோடு கூட காத்திருக்கிறாங்க. இந்த நாட்கள்லையும் கூட நம்முடைய திருமணங்களில் இப்படிப்பட்ட வழக்கங்களை பார்க்கலாம். சில கிறிஸ்தவ திருமணங்களெல்லாம் பிரைட்ஸ் மேட் அப்படின்னு ஒரு 10 பேர் பின்னாலே போவாங்க. அது வேதத்திலிருந்து வந்தது என்று சொல்ல முடியாது. வேதத்திலிருந்து பார்ப்போமானால் அது வேறு பொருளாக இருக்கும். ஆனால் இது அப்படியே பயக்க வயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மயக்கத்தில் வந்துடுச்சு. நம்மளும் பெண்களில் உடனே ஒரு 10 பிள்ளைங்க, அதில் ஒரு ஃப்ளவர் கேர்ள், 2 சின்ன பிள்ளைங்க, இவங்கெல்லாம் ஒன்றாவே வருவாங்க. இப்படி இந்த மெய்டன்ஸ் வர்ற வழக்கங்கள் உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னும் சில திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்தந்த ஊருக்கு அந்தந்த கலாச்சாரத்தின்படி பல வழக்கங்களை நாம் பார்க்க முடியும். இங்கே அவர் திருமணம் முடிந்து வரும்போது அவரை வரவேற்கிறதுக்காக இந்த பெண்கள், இப்போ சில இடத்துல நிச்சயதார்த்தம் சொன்னால் பெண்கள் எல்லாம் தட்டு தூக்கிட்டு வருவாங்க. ஏன் ஆண்கள் தட்டு தூக்கிட்டு வரக்கூடாதா? அந்த மணப்பெண் இடத்துல கொடுப்பதற்கு பெண்கள் எல்லாம், அந்த வாலிப பிள்ளைங்கள்லாம் தட்டு தூக்கிட்டு வருவாங்க. அதில் சொந்தக்காரங்களாம், எனக்கு சான்ஸ் கிடைக்கல, உனக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு கூட சண்டை போட்டுக்குவாங்க. பிரியமானில் இன்னும் சில இடங்களில் இந்த மாப்பிள்ளை அழைப்பு என்று சொல்லும்போது, அந்த மாப்பிள்ளைக்கு முன்னால் லைட் பிடிச்சிட்டு போவாங்க. அதுக்கு ஆட்களை ஹையர் பண்ணுவாங்க, அவங்க அந்த லைட் பிடிச்சிட்டு போவாங்க. அது எதுக்குன்னா, அதே மாப்பிள்ளை வரேன், இவன் தான் மாப்பிள்ளையா, இல்லை இவன் அவை பார்த்துக்கோங்க, இவன் இதுக்கு முன்னாலே கல்யாணம் ஆனவனே ஆகலேன்னு ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக அவன் முகத்தில் லைட் அடிக்கிற மாதிரி லைட் பிடிச்சிட்டு போவாங்க. சிறு வயசில் சொல்லியிருக்கேன், இது எதுக்குன்னு சொன்னால் ஊர்க்காரங்கள்லாம் பார்க்கணும், இவன் ஏற்கனவே திருமணம் ஆனவனா ஆகாதவனான்னு. ஆனால் அவனுக்கு முன்னால் லைட் பிடிச்சிட்டு போவாங்க. இப்படி எங்கள் ஊர்லெலாம் நான் பார்த்துருக்குறேன். இப்படி சில பழக்க வழக்கங்கள் உண்டு. இப்போ இந்த மணவாளன் திருமணம் முடித்து வருகிறார். பிரியமானவர்களே, அவரை வரவேற்பதற்காக ஒருவேளை இந்த பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், ஒருவேளை இவர் அதற்கென்று பணி அமர்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம். மணவாளன் வர தாமதமாயிற்று. நகல் விளக்கென்றால் கொஞ்சம் தானே எண்ணெய் தேவைப்படும். மணவாளன் வர தாமதமாயிட்டு ஒருவேளை வந்துடுவார்னு இருந்த எண்ணெய் தீர்ந்து போயிருக்கும். இதில் புத்தி உள்ளவங்கெல்லாம் விழித்திருந்தாங்க, புத்தி இல்லாதவங்க தூங்கிட்டாங்க என்றால் சரீர பலவீனம், 10 பேரும் தூங்கிட்டாங்க. அப்போ தூங்கினது தப்பு இல்லை, 10 பேரும் தூங்கிட்டாங்க. 5 பேர் தூங்கினாங்க, 5 பேர் தூங்காமல் விழித்திருந்தாங்க என்றால், அப்போ நான் நினைக்கிறேன் 10 பேருடைய விளக்கும் இப்போ எண்ணெயும் தீர்ந்து போயிருக்கும். ஆனால் 5 பேர் எக்ஸ்ட்ரா எண்ணெய் வைத்திருந்தாங்க. பிரியமானவர்களே, அவங்க புத்தி உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த புத்தி உள்ளவர்கள் என்பதற்கு அங்கே கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல்லினுடைய பொருள் தாட்ஃபுல், எதையும் யோசித்து செய்கிறவர்கள். ஆங்கிலத்தில் சகேஷியஸ் என்று சொல்லலாம், டிஸ்க்ரீட், இது சரி இது தவறு என்று நிதானிக்கக்கூடியவர்கள். இம்ப்ளையிங் காஷியஸ் கேரக்டர், ரொம்ப எச்சரிப்பாக, எதை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிப்பாக செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட அந்த கிரேக்க சொல்லு தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஃப்ரோனியோமாஸ், ஃப்ரோனியோமாஸ், ரொம்ப தாட்ஃபுல்லாக, ரொம்ப காஷியஸாக யோசித்து எது சரி எது தப்புன்னு நிதானித்து. பிரியமானவர்களே, இந்த புத்தி என்பதற்கு ஆங்கிலத்தில் வாய்ஸ் என்று பார்க்குறோம், கிரேக்க மொழியில் ஃப்ரோனிமாஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. PHRONIMOS, ஃப்ரோனிமாஸ். இந்த ஃப்ரோனிமாஸ் என்பது ரொம்ப ஒரு பவர்ஃபுல் வேர்டு. ஃப்ரோனிமாஸ் என்று சொன்னால் தாட்ஃபுல், ரொம்ப எல்லாம் யோசித்து செய்கிறவங்க,
அதுதான் சகேஷியஸ் என்று சொல்லுவாங்க. டிஸ்க்ரீட், எது சரி எது தப்பு, இப்படி செய்யலாமா செய்ய வேண்டாமா என்று கவனமாக இருக்கிறது. இம்ப்ளாயிங் எ காஷியஸ் கேரக்டர் அப்படின்னு இருக்குது. ஃப்ரோனிமாஸ் என்று சொன்னால் இட் இம்ப்ளைஸ் அ காஷியஸ் கேரக்டர், ரொம்ப எல்லாவற்றையும் கவனத்தோடு கூட செய்கிற ஒரு குணாதிசயம் உள்ளவர்கள். டினோட்ஸ் ப்ராக்டிக்கல் ஸ்கில் ஆர் அக்யூமெண்ட், ஒரு நடைமுறைக்கு யோசித்து செய்யக்கூடிய ஒரு பண்பு உள்ளவர்கள். ஏன்னா அருமையாக இருக்குது பாருங்க அந்த சொல், பிரியமானவர்களே, இது இண்டிகேட்ஸ் ரேதர் இன்டெலிஜென்ஸ் ஆர் மேன் மென்டல் அக்யூர்மெண்ட். நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு கூட இருக்கிறவர். இப்போ இந்த உதாரண கதை முழுவதும் மணவாளன் யார், அந்த 10 கன்னிகைகள் யார், அப்போ அவங்க சொன்னாங்கள கடையில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த கடைக்காரன் யார், அப்படியெல்லாம் நம்ம பிரித்து பார்க்குறதுக்கில்ல. பிரியமானவர்களே, புத்தியாக இருங்க. புத்தியாக இருக்கீங்களா புத்தி இல்லாமல் இருக்கீங்களா, அவ்வளோதான். அதில் இந்த மனவளம் தான் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை பரிசுத்தவான்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவாக பல வியாக்கியானங்களை கொடுத்துருக்கலாம், ஆனால் இயேசு அங்கே சொன்னது மனவாளன் யார் மனவாட்டி யார் என்றெல்லாம் இல்லை. புத்தியோடு இருக்கீங்களா புத்தி இல்லாமல் இருக்கீங்களா, புத்தியோடு இருக்கீங்களா புத்தி இல்லாமல் இருக்கீங்களா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பி ரெடி, நல்லா யோசித்து பாருங்கள். எப்படி ஆனாலும் இப்போ நாளைக்கு நமக்கு என்ன வேணும், பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்க என்ன வேணும், பர்த்டே வருது என்ன பண்ணணும், எல்லாம் யோசிக்கிறோமே. நித்தியத்துக்கு போகிறேன் என்ன பண்ணுவேன், நித்தியத்துக்கு போகிறேன், ஏன்னா நித்தியம் சர்டன், கண்டிப்பாக நமக்கு மரணம் வரும் இல்லைன்னா வருகை இருக்கும். எல்லோரும் ஒரு நாள் மறிக்க போகிறோம். இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை, இருப்பவர்கள் நாளைக்கு இருக்க மாட்டார். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் முடிவு உண்டு. ஒருவேளை நாம் நினைக்க சிலது கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் முடிவு உண்டு. அப்போ அதை குறித்து நம்ம ரெடியாக இருக்கோமா, அதை குறித்து யோசிக்கிறோமா, நம்ம இட்டர்னிட்டி குறித்து நமக்கு ஒரு எண்ணம் இருக்கா, ஒரு பிளானிங் இருக்கா? பிரியமானவர்களே, ஒரு புத்தி கூர்மை, ஒரு தாட்ஃபுல்னஸ், பி ரெடி ஃபார் தட் சிச்சுவேஷன். அந்த நேரத்துக்காக நான் ஆயத்தமாக இருக்கணும். அந்த நேரத்தில் போய் நான் ஆயத்தப்பட முடியாது. பிரியமானவர்களே, லூக்கா 1:17 இந்த தரிசனத்தோடு தான் நம்ம சபையை ஆரம்பித்தோம். உத்தமமான ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கென்று ஆயத்தப்படுத்தும்படியாக, அது ஆங்கிலத்தில் பார்க்கும்போது டு மேக் ரெடி எ பீப்புள் ப்ரிப்பேர்ட் ஃபார் த லார்ட், டு மேக் ரெடி எ பீப்புள் ப்ரிப்பேர்ட் ஃபார் த லார்ட். கர்த்தருக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும். எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அருமையான சகோதரி அம்மா சகோதரி சாரால் நூறுஜி அவர்கள் அப்போ 80 ஃபாஸ்டிங்கில் இருக்காங்க. அவங்க 80 ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது அவங்களுடைய பிறந்த நாள் வருகிறது. அந்த பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. அன்றைக்கு காலையில் அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை தரும், ஒரு வாக்குத்தத்தம் தரும் என்று ஜெபிக்கும்போது அவர்களுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. சற்று அதிர்ச்சியான வார்த்தை. ஜெபத்தில் இருக்கும்போது அவளுக்கு வந்த வார்த்தை, நீ எனக்காக மறிக்க ஆயத்தமா, பிறந்த நாள் அன்றைக்கு ஆண்டரே நான் உமக்காக மறிக்க ஆயத்தம் அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தை கர்த்தர் தான் என்னோட பேசினார் என்பதற்கு எனக்கு ஒரு அடையாளம் வேணும், எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், ஒரு உறுதி வேணும் அப்படின்னு ஜெபிச்சுட்டு வந்திருக்காங்க. அன்றைக்கு ஆராதனையில் பாஸ்டர் பரிசுத்தவான் ஐயா லாசரஸ் அவர்கள், மாத்தூர் லாசரஸ் ஐயா அவர்கள் செய்தி கொடுக்குறாங்க. அந்த ஐயா தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது. அந்த ஐயா மாத்தூர், இந்த கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர்லேருந்து செய்தி கொடுக்க வந்திருக்கிறாங்க. அன்றைக்குள்ள செய்தியே ஆயத்தம், என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம எப்படி எப்படி ஆயத்தமாகணும். அருமையான செய்தி. இன்றைக்கு என்னுடைய மனதில் தங்கியிருக்கிற செய்திகளில் ஒன்று, கிட்டத்தட்ட 40 ஆகிவிட்டேன். இன்றைக்கு என்னுடைய மனதில் தங்கியிருக்கிற ஒரு செய்தி என்று சொல்லுவேன். 40 அதற்கு மேலே 1900 இது கிட்டத்தட்ட 72 இருக்கும். 72 தான் பிரியமானவள், 72-73. அன்றைக்கு அவர் கொடுத்த செய்தி இன்றைக்கு என்னுடைய மனதில் இருக்கிறது. அந்த செய்தி முடிந்த உடனே சிஸ்டர் சாரா நோர்ஜி அவர்கள் எழும்பி, எனக்கு ஒரு சாட்சி, இப்படி இன்றைக்கு காலையில் கர்த்தர் என்னோடு கூட பேசினார்,
அதற்கு எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் உறுதி வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு செய்தியே ஆயத்தத்தை பற்றி வந்துட்டு அதில் கடைசி குறிப்பு மறிக்கவும் ஆயத்தம் என்ற ஒரு வார்த்தை வந்தது பிரியமாக. அப்போது கர்த்தர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார், இந்த செய்தி நடந்து கொண்டிருக்கும்போதே ஒரு பாடலை கொடுத்தார் என்று சொல்லி அதை அவங்க பாடி பார்க்கவும் இல்லை, அந்த ராகத்தை செக் பண்ணவும் இல்லை, எனக்கு கர்த்தர் கொடுத்த பாடல் என்று சொல்லி எழும்பி நின்று நான் ஆயத்தமானேன் ஆண்டவரை சந்திக்க அப்படிங்கிற பாடலில் சபையில் பாடினேன். அன்றைக்கு நான் ஆராதனையில் இருக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த பாடல் மிக அருமையான ஒரு பாடல், நான் ஆயத்தமானேன் ஆண்டவரை சந்திக்க. இப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், எப்போதும் அவரை சந்திக்க ஒரு ஆயத்தமாக இருக்கும். அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் போயிட்டு நம்ம ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. நான் ஆயத்தமாக இருக்கணும். அந்த கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தாங்க. அவங்க உள்ளது வந்து குறிப்பு புத்தியாக ஆயத்தமாக இருங்கள். சரி, நம்ம கடந்து போவோம். 12வது குறிப்பு மத்தேயு 24:42 Matthew 24:42. உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். Mark 13:35 Mark 13:35 வாசிக்கிறோம். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள் என்று சொல்கிறார். இங்கே விழித்திருங்கள் என்ற இடத்துல அவர் பயன்படுத்துகிற ஒரு சொல் தான் கிரகோரியோ என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். இந்த கிரகோரியோ என்ற சொல் விழித்திருங்க, வாட்ச் ஆங்கிலத்தில் வாட்ச் என்று, வாட்ச் இ தஃபோ. இந்த விழித்திருங்கள் என்ற சொல்லினுடைய பொருள் பி விஜிலண்ட், கவனமாக இருங்க. அதனால தான் தலைப்பு விழிப்பாயிருங்கள். வெறுமனே விழித்திருக்கிறோம் என்றல்ல, அவர் எப்போ வருவார் என்று தெரியாதபடினால இங்கே அவர் என்ன சொல் பயன்படுத்துகிறார், விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறோம். Mark 13:36-37 கூட அதே பொருளை தான் அந்த சொல் வருது, பி விஜிலண்ட். ஒரு நாள் ரெண்டு நோயாளிகள் ஒரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஒருத்தருக்கு ஹை டயபெட்டிக், ரொம்ப சர்க்கரை வியாதி, அதனால் அவருக்கு டயட் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது. இன்னொருத்தருக்கு ஒரு ஆப்ரேஷன், அவருக்கு வந்து நல்ல சத்துள்ள உணவு கொடுத்துட்ருக்காங்க, அவருக்கு நிறைய பிளட் தேவைப்படுது, ஆப்ரேஷனுக்கு அவர் ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ரூமை ஷேர் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாள் அந்த அறுவை சிகிச்சைக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்க நோயாளிக்கு நல்ல ஃப்ரைடு சிக்கன் 2 பீஸ், ஏன்னா அவருக்கு பிளட்டு ப்ரோட்டீன் வேணும், 2 பீஸ் கொண்டு வந்தாங்க. இவர் போவோம் டயபெட்டிக்கார், இவர் வந்து டயபெட்டிக் டயட்டில் இருக்கிறார். இந்த அறுவை சிகிச்சைக்குள்ளவர் அந்த 2 சிக்கனையும் வச்சுட்டு ஆண்டரை பார்த்து, நல்ல ஆண்டவரே நீ கொடுத்த சிக்கனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஃப்ரைட் சிக்கனுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். இந்த ஆளுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இது ஒரு வெறுப்பேற்றுற மாதிரி. உன்னை என்ன பண்ணார், ஒரு சிக்கன் எடுத்து தன் கபோர்டில் வச்சு புட்டார். அந்த ஆள் கண்ணை திறந்து பார்க்கற, ஜோ பண்ணி முடிச்சுட்டு சிக்கனை காணும். உன்னே அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் 2 பீஸ் இருந்துச்சு ஒரு பீஸை காணுமேன்னார். உடனே அந்த ஆள் சொன்னார், அதனால தான் இயேசு சொன்னார் வாட்ச் அண்ட் ப்ரேன்னார். அதனால் இயேசு என்ன சொன்னார், வாட்ச் அண்ட் ப்ரேன்னார். நீ கண்ணு முடிட்டு ஜோபம் பண்ணுன்னு இயேசு சொல்லவே இல்லையே. பிரியமானவர்களே, வேடிக்கையான கதை தான், ஆனால் ஒரு குறிப்பு இருக்குது, விழிப்பாருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்காதீங்க, ஏன்னா எந்த நாளிகளில் வருவார்னு தெரியாது. ரொம்ப விழிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக நாம் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இது வந்து விஜிலண்ட்டாக ஜாக்கிரதையாக எச்சரிப்போடு கூட இருக்க அப்படின்னு சொல்கிறார். இந்த விழித்திருங்கள் என்று சொல்கிறது வெறுமனே கண்ணை திறந்து கொண்டு இருங்கள் என்றல்ல, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேறு என்ன சொல்கிறாரு, அதே மார்க்கில் 13:33 கடந்து போகிறேன். Mark 13:33 வாசியுங்கள். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்
எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இங்கே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிற இடத்துல அக்ருப்னியா, அக்ருப்னியா AGRUPNEO அக்ருப்னியா, அது வந்து அவேக் விதவுட் ஸ்லீப்பிங். அங்கே வந்து விழிப்பாயிருங்க, இங்கே தூங்காமல் ஜெபம் பண்ணுங்க, தூங்காமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போது பிரிய மாணவர்களே, இன்னொன்று வாட்ச் அண்ட் வாட்ச், அதனால தான் ஆங்கிலத்தில் இருக்க தலைப்பே வாட்ச் வாட்ச். விழிப்பாகவும் இருங்க, விழித்திருங்க. அப்படி நம்ம 24 மணி நேரம் விழித்திருக்கவே முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? நான் அப்படி விழித்துட்டே இருக்க முடியுமா தூங்காமல்? பிரிய மாணவர்கள், உன்னத பாட்டு 5:2 எடுங்க. உன்னத பாட்டு 5:2. நான் நித்திரை பண்ணினேன், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன், கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். நம்ம நித்திரை பண்ணினாலும் நம்முடைய சோல் எப்போதும் விழித்திருக்க முடியும், கதவை தட்டுற சத்தம் கேட்கும். நம்ம தூங்குறோம்னு சொன்னால் செத்து போயிட்டோன்ற அர்த்தம் இல்லை. நம்ம நித்திரை பண்ணும்போது நம்முடைய நினைவு அலைகள் இயங்கிக் கொண்டே இருக்கும். இப்போ ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன், அவனை தூக்கத்தில் எழுப்பி வா, 2+2 = what? 2வா? 2னா என்ன சொல்லுவானா? 2+2 2+2 தெரியலைங்களே. இன்றைக்கு சிலர் அப்படி தான் இருக்காங்க, 2 கூட்டணுன்னே உடனே ஃபோனை திறந்து கால்குலேட்டரில் போய் கால்குலேட்டர் 2+2 போட்டால் தான் அவங்களுக்கு 4 தெரியுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்கள தூக்கத்தில் எழுப்பி கேட்டோம்னு சொன்னால் கால்குலேட்டர் தேடுவாங்க. பிரியமில்லை, பொதுவாக யோசித்து பாருங்கள், 2+2 = what? 4 டக்குன்னு சொல்லுவான். அப்போது அவன் தூங்கினாலும் அவன் இதயம் விழித்து அந்த கணக்கு அவனுக்கு தெரியுது, கணக்கு அவனுக்கு தெரியுது. அப்போ நம்ம நித்திரை பண்ணும்போது நம்ம எல்லாம் மறந்து போயிடுவோம், இல்லை நம்முடைய இதயம் விழிப்பாக இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நம்ம எப்போதும் அதில் ஒரு விழித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். பிரியமில்லை, நித்திரை பண்ணினாலும் 24 மணி நேரம் தூங்காமல் இருக்க முடியாது. அதே வேளையில் பிரியமில்லை, நம்ம தூக்கத்துக்கு விரோதமாகவும் போராட வேண்டும். தூக்கத்தை விரும்பக்கூடாது, தூக்கத்தை விரும்பினால் தெரித்தார தூங்கணும், ஆனால் தூங்கணும்னு ஆசைப்படக்கூடாது. சரி, தேவையான அளவு தூக்கம் வேணக்கூடாது. நம்ம கத்துடைய வருகைக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள் விழித்திருக்க ஆசைப்படணும். இன்னும் நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வரணும், தூங்கணுங்கிற ஆசை வரக்கூடாது, தூக்கம் தேவை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவே படகுல போகும்போது நித்திரையாரு நித்திரையாது, ஆனால் இரவெல்லாம் தூங்காமல் ஜபித்திருக்கிறேன். ரெண்டுக்கும் நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியும், இரவெல்லாம் தூங்காமல் ஜபிக்கவும் தெரியணும், களைப்பு நிமித்தமாக தூங்கவும் செய்யணும். கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேலே தூங்கினாலும் அந்த தூக்கத்துலேயும் ஆழமாக நம்முடைய இதயம் இதை அறிய வேண்டும். இப்போது நல்ல ஒரு குடும்பம், கணவன் மனைவி, நல்ல ஒரு அன்பு ஐக்கியம் இருக்குது. கணவன் வந்து கதவை தட்டுற மான்னு கூப்பிடுறாரு, நம்ம பாய தூக்கத்தில் இருந்துச்சு, ஏ யாரு, நான் தான், நான் தானே, யாரு அப்படியே கேட்டுட்ருக்கோம். அவர் இருமுற சத்தத்தில், அவர் செருமுற சத்தத்தில், அந்த பைக் வர்ற சத்தத்தில் நம்ம எழுப்பி அப்பா வந்திருக்காருன்னு சொல்லுவோம். சத்தம் தெரியும் அவங்களுக்கு. அவன் போட்டு கதவை உடனே உடைச்ச பிறகு, ஆ யாரு, நான் தான் வந்து, நான் தான் யாரு சொல்லுமா? பிரியமானவர், அப்போ நம்ம இயேசுக்கிறதுடைய வரையக்குள்ள ஆயத்தத்தில் அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு வேண்டும். விழிப்பாக இருக்கிறது மாத்திரமல்ல, எப்போதும் நம்முடைய இதயம் அவருக்கு நேராக விழித்திருக்க வேண்டும். கடைசி 2 குறிப்பும் ஒரே மாதிரி உள்ள குறிப்பு தான், ஒரு சிறிய வித்தியாசம். பிரியமானவர்களே, முதலாவது மார்க்கு 13:33 வாசியுங்கள். விழிப்பாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும் பார்த்தோம். 14th குறிப்பு மார்க் chapter 13:33, we are going to verse 14th point. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள்,
விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தூங்காம விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. விழிப்பா இருந்தும் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படியே எடுத்துக்கலாம். விழிப்பா இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால தான் மத்தேயு 26:41 கெத்செமனே தோட்டத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அங்கே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவது அந்த கான்டெக்சுவலி, அந்த இடத்துல தூங்காமல் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இயேசு பயன்படுத்தின சொல் விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. பி விஜிலண்ட் அண்ட் ப்ரே அப்படிங்கிற சொல் தான் பயன்படுத்தின. இந்த விழிப்பாக இருந்து விழித்திருந்து ரெண்டும் இன்டர்சேஞ்சபிளாக தான் கிரேக்கத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை சுட்டி காட்டி விழிப்பாக இருந்து விழித்தா இருந்து பி விஜிலண்ட் பி விதவுட் ஸ்லீப்பிங் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை சுட்டி காட்டி ஆனால் இன்டர்சேஞ்ச் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ என்ன சோதனைக்கு உட்பட்டுருவாங்க? நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணலன்னா என்ன சோதனை வந்துடும்? இயேசுவை பிடிக்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் நிறைய ஒப்பு கொடுக்குறாங்க, இயேசு சிலுவையில் தொங்குறாரு, இவர் தன்னையே காப்பாற்ற முடியல, இவர் எப்படி என்ன காப்பாற்றுவார், இவரை நம்பி பின்னுக்கு போனனே, இவரை நம்பி பின் வந்தனே, ஒரு கேள்வி வரும் இல்லையா, ஒரு கேள்வி வரும் இல்லையா. இவருக்கே இந்த பாடுன்னு நமக்கு என்ன பாடு, ஓடி போயிட்டாங்கல்ல. அப்போ இந்த டெம்டேஷனை நம்ம எதிர்க்கணும் என்று சொன்னால் நம்ம விழித்திருந்து விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும். விழித்திருந்து விழிப்பாக இருந்து நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணும்போது பிரேயரை பற்றி நம்ம எத்தனையோ செய்தி கேட்டிருக்கிறோம், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் வருது. நமக்கும் பல வேலைகளில் ஏன் இப்படி நடந்தது, ஏன் அவங்களுக்கு இப்படி வந்தது, ஏன் அவருக்கு மரணம் வந்தது, ஏன் இந்த வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்தது, ஏன் ஆண்டவர் அவங்களை கைவிட்டார், ஏன் இப்படி நடந்துச்சு, எத்தனையோ கேள்விகள் வரும். அந்த நேரத்தில் நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு, நம்ம கிருபையிலேருந்து விழுந்து போகாதபடிக்கு எல்லாம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எழுத்தின்படியே பிரியமானவர்களே, இயேசு சொல்லுவார் அதே வசனத்தில், ஆவி உற்சாகம் உள்ளது தான் மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், ஆவி உற்சாகம் இருக்குது, மாம்சமும் பலவீனம் உள்ளது. அப்போ என்ன செய்கிறோம் நம்ம? ஒரு தப்பு, ஆண்டவருக்கே தெரியும் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆண்டவருக்கே தெரியும் மாம்சம் பலவீனம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு திங்கிடும். ஆவி உற்சாகம் உள்ளது, ஜெபிக்கணும், சபைக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், கஷ்டப்படுறவர்களுக்காக ஜெபிக்கணும், வியாதி பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கணும். எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த அனுபவம் உண்டு. பிரியமானே, ராத்திரி தட்டி எழுப்புவார், தூங்கி கொண்டிருக்கும்போது தட்டி எழுப்புவார், எழுப்பி என் மகனுக்காக ஜெபம் பண்ணு, இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு. உங்களை எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? ஒருவேளை அந்த அனுபவம் கடந்த கால அனுபவமாக மாறி இருந்தால் நம் கர்த்தத்தில் கேட்போம். யாருக்கெல்லாம் ஆவி உற்சாகமும் இருக்கோ அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவியை ஊற்றுவார். ஆவி உற்சாகமாக தான் இருக்குது. அப்போ மாம்சத்தை ஆவி மேற்கொள்ளணும், ஆவியை மாம்சம் மேற்கொள்ளக்கூடாது. ஆவியில் உற்சாகம் இருக்குது, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும்னு இருக்கு, மாம்சம் மேற்கொள்ளக்கூடாது. மாம்சத்தில் களைப்பாக இருக்குது, ஆவி மேற்கொள்ளணும். அப்போ நம்ம ஆவிக்குரியவர்களாக மாறும். இது நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணிப்பார். ஆவி உற்சாகமாக இருக்குது, மாம்சம் பலவீனமாக இருக்குது. இப்போ மாம்சம் ஆவியை மேற்கொள்ளணுமா, ஆவி மாம்சத்தை மேற்கொள்ளணுமா? பிரியமானுடைய கர்த்தர் நம்முடைய சரீரம் என்னது என்று அறிந்திருக்கோம், மண் என்று நினைவு கூறுகிறோம். நமக்கு தேவையான இழைப்பாறுதல் தேவைன்னு அவர் அறிவார். பிரியமான லக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு, நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகாதபடிக்கு, வெறுமனே வருகைக்கு மாத்திரமல்ல, சில இடங்களில் சில காரியங்கள் நடக்கும். இந்த கேள்வி நம்முடைய வாழ்க்கையில், ஐயோ அவருக்கே அப்படின்னா அப்போ நமக்கு எப்படிங்க, இவ்வளோ ஊழியம் செய்வார் அவருக்கே எங்கே அப்படி ஆகிப்போச்சு, அவர் எவ்வளோ நல்லா இருப்பாருங்க அவருக்கே எங்கே அப்படி ஆகிப்போச்சு, அப்போ நம்மளாம் என்னங்க
அப்படி சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளணும்னு சொன்னால் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. சரி, விழித்திருந்து ஜெபம் பண்ணுறோம், விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுறோம். கடைசி குறிப்பு மிக முக்கியமான ஒன்று, 15வது குறிப்பு, லூக்கா 21:36, லூக் சாப்டர் 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம், அந்த உபத்திரவ காலத்தில் என்னென்ன சம்பவிக்கும், உபத்திரவ காலத்தில் சம்பவிக்க போகிற அந்த காலத்துக்கு தப்பி, அந்த உபத்திரவ காலத்தில் நம்ம காக்கப்படுகிறோம் என்றல்ல, அந்த காலத்துக்கு தப்பி, இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எண்ணப்படணும். அப்போது பிரியமானே, நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல், அந்த ஜலப்பிள்ளையும் வருவதற்கு முன்பாக நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல், வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகம் வந்து சோதோமை அழிப்பதற்கு முன்பாக லோத் எடுத்துக்கொள்ளப்பட்டது போல், இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பாக நீங்கள் போய் மனுஷகுமாரனுக்கு முன்பாக பாத்திரவான்களாய் நிற்பதற்கு என்ன செய்யணுமா, எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். பூமியில் குடியிருக்க அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். அதற்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக போய் நின்றுருங்க. நோவா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல் அடையாளம் தேடாதுங்க, அதுக்கு ரெடியாக இருங்க. நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல் நான் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படணும். லோத்து சோதோமிலிருந்து அவர் ரேப்சர் பண்ணது போல் அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக, அந்த காலத்துக்கு முன்பாக. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10, புக் ஆஃப் ரெவலேஷன் chapter 3:10, ஃபிலடெல்ஃபியா சபைக்கு அவர் வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்கள் அனைவர் மேலும், பிரியமானே, சோதிக்கப்படும்படி பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி, ஈவன் ஃப்ரம் த டைம் ஆஃப் ட்ரிபுலேஷன், ஃப்ரம் த பீரியட் ஆஃப் ட்ரிபுலேஷன், த சர்ச் இஸ் நாட் கெப்ட் ஃபார் த ட்ரிபுலேஷன். நம் தேவ கோபாக்கினைக்கு என்று நியமிக்கப்படவில்லை, இப்போ அதுக்குள்ளாக நான் டீட்டெயிலாக போக டைம் இல்லை. பிரியமானவர்கள், அது தப்பும்படிக்கு எப்போது என்ன சொல்லுகிறார், ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஜபம் பண்ணப்புறம் தூங்கிடாதீங்க, ஜபம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ இது எப்படி சொல்லலாம், அந்த ரெண்டு வசனத்தையும் விழித்திருங்கள், ஜபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஜபம் பண்ணிட்டோம், விழிப்பாருங்க. நல்லா ஜபம் பண்ணிட்டேன், பரவாயில்ல, விழிப்பாருங்க. வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்க. யாரை பின்பற்றலாம், யாரை பின்பற்றக்கூடாது என்பதில் விழிப்பாருங்க. நீங்கள் ஜபம் பண்ணுறது மாத்திரமே இல்லை, எது செய்யலாம் எது செய்யக்கூடாது விழிப்பாருங்க. யாரோடு பழகலாம், யாரோடு பழகக்கூடாது விழிப்பாருங்க. ஒருவேளை அது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருக்கலாம், உள்ளே இருப்பதெல்லாம் எலும்பாக இருக்கும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள். இதை நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன், விழித்திருந்து ஜபம் பண்ணி விழிப்பாயிருங்க. தூங்காமல், தூங்காமல் என்பதை விட மாம்சத்துக்கு இடம் கொடாமல், ஆவியினாலே நடத்தப்பட்டு நம்ம உற்சாகமான ஆவியை மேற்கொள்ள வைத்து நல்லா ஜபம் பண்ணி விழிப்பாருங்க. விஜிலண்ட்டாக இருங்க, விஜிலண்ட்டாக இருங்க. மிக மிக முக்கியமான வரையைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிப்பாக இருக்கணும். பிரியமலை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 15 குறிப்புகளை 3 வாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1, வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்கு. டெக் ஹீட் தட் யூ ஆர் நாட் டிசீவ்ட் இன் அ வெரி சிம்பிள் லாங்குவேஜ். பி கேர்ஃபுல் தட் யூ ஆர் நாட் டேக்கன் ஃபார் அ ரைட், யூ ஆர் நாட் டேக்கன் ஃபார் அ ரைட், பி கேர்ஃபுல். வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்கு. டோன்ட் ஃபாலோ தம், அவங்கள பின்பற்றாதிருங்க. டோன்ட் இமிட்டேட் தம், அவங்க ஸ்டைலில், அவங்களுடைய ப்ரீச்சிங், அவங்களுடைய மினிஸ்ட்ரி, இல்லை ஃபேஸ்புக், அவங்களுடைய பிரசங்கம், அவங்களுடைய பாட்டு, டோன்ட் ஃபாலோ தம். 3, பயப்படாதீங்க, அன்பினால் உங்களுடைய இருதயத்தை நிரப்பிக்கொள்ளுங்கள். 4, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. லெட் நாட் யூர் ஹார்ட் பி ட்ரபுள், வேர் தர் இஸ் ஃபெய்த் தேர் வில் நாட் பி எனி ட்ரபுள். 5, கவலைப்படாதீங்க,
டோன்ட் பி ஒரிட். அதையே நினச்சி 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 மனசை அலட்டி கொண்டிருக்க விடாதீங்க. டோன்ட் அலோவ் தட் தாட் டு ரிவால்வ் அரவுண்ட் எனி நெகட்டிவ் தாட்ஸ். பி ப்ராக்ரெஸிவ். நம்பர் சிக்ஸ், நாலெட்ஜ். யூ மஸ்ட் நோ. யூ மஸ்ட் நோ வாட் இஸ் த வில் ஆஃப் காட். யூ மஸ்ட் நோ வாட் டு நோ காட், டு நோ த லார்ட், டு நோ காட் ஹெட். தெய்வத்துவத்தை பற்றி அறிவு, டு நோ இட்டர்னிட்டி, டு நோ த திங்ஸ் அபவுட் தி அன்சீன். இப்படி நமக்கு ஒரு நாலேஜ் மிக முக்கியம். பிரியமானவர்களை, ஏழாவதாக, நமக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். உங்களை டிஸ்ட்ராய் பண்ண நினைத்தாலும் டிஸ்ட்ராய் ஆயிடுவாங்க. கிறிஸ்தவத்தை அழிச்சல் அது ஒரு மூட்டைப்பூச்சி. நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு வந்த காலம் இயேசுவே கொண்டுட்டோம். அந்த சீடர்கள் எம்மாத்திரம்னு நினச்சாங்க. பிரியமானவர்களே, நசுக்குனா 1000 10000 பெருக ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, உபத்திரப்படுத்தினவர்கள் இல்லாமல் போய்விட்டார். அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போனார். அதனால் வரலாறு தொடர்ந்து நடக்குது. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்தி நல்ல தைரியமாக இருங்க. உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆத்மா சோர்ந்து போக விடாதீங்க. ஆத்மா கலங்க விடாதீங்க. ஆத்மா பயப்பட விடாதீங்க. ஆத்மா கசப்பாக இருக்குது, ஆத்மா கலங்குது என்றெல்லாம் இருக்காதிங்க. உங்கள் இருதயம் பாரம் அடையாதபடி காத்துக்கொள்ளுங்க. மேக் ஷுர் தட் யுவர் ஹார்ட் இஸ் நாட் பேர்டன். வாட் ஷெல் வி ஈட், வாட் ஷெல் வி ட்ரெஸ் அப், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், இப்படிலாம் போட்டு நீங்கள் கவலைப்பட்டு இருக்காதீங்க. நம்பர் 10, நீங்கள் நினையாத நேரத்தில் அவர் வருகிறபடியாக எச்சரிக்கையாக இருங்க என்று சொன்னால், ஆல்வேஸ் லெட் தட் பி இன் யுவர் தாட், ஜீசஸ் வில் கம் அகைன், ஐ வில் பி ராப்சர் பிஃபோர் த டைம் ஆஃப் ட்ரிபுலேஷன். Has no entered into the ark. As Lot was taken away, raptured from Sodom, I will be raptured. And every other day, I will be raptured. I will be raptured. Let that be in your thought frame. If you are not able to do that, be ready for that. Putti arunga, thoughtful arunga. Priyamala, practical, skillful arunga. Na varigik pona abdirukona, nithiyathuk popar, kandipa na saagapora. Ellaru saagapora. ஒரு நாள் ஒரு ஜோக் ஒரு வேடிக்கையாக சொன்னார். எந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதோ நிறைவேறல, நீ யாரை பார்த்தாலும் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லலாம். என்ன சொல்லலாம், நீ சாகவே சாவாயின்னு சொல்லலாம்னாரு. ஏன்னா கண்டிப்பாக எல்லோரும் சாவாங்க. ஒரு வேளை வருகை தாமதிக்குமே ஆனால் நம்ம எல்லோரும் மரணத்தை சந்திப்போம். வருகை முந்திக்கொள்ளுமே ஆனால் நம்ம மறுரூபமாகும். எப்படி ஒன்று நடக்க போகுது பிரியமல்ல. அதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருங்க. ஆயத்தமாக இருக்க மாத்திரில் பி விஜிலண்ட், விழிப்பார். நம்ம விழிப்பாக இருந்தால் தான் ஆட்டுத்தோல் போத்த ஓநாய்களை கண்டுபிடிக்க முடியும். அன்பின் விருந்தில் இருக்கிற கரைகளை கண்டுபிடிக்க முடியும். நம்ம விழிப்பாக இருக்கணும் பிரியமானவர்களே. ஆங்கிலம் சொல்லுவாள், லுக் பிஃபோர் லீப்னு. குதிக்கிறதுக்கு முன்னால் நல்லா பார்த்து குதின்னு சொல்லி. இத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் அந்த விழிப்பாக இல்லாதனால திருமணமாகி திருமணமாகி அடுத்த நாளே பிரச்சனை. ஏன்னா இது நமக்கு அவங்களால விழிப்பாக இருக்க முடியலை. தே ஆர் நாட் வெரி வாட்ச்ஃபுல். அப்போ நித்தியத்தை பற்றி உள்ள காரியத்தில் ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய அழைப்பை இழந்து போய் விடுவோம். 13வது, விழித்திருங்க. மாம்சத்தை மேற்கொள்ள கிருபை வேணும். ஆவியின்படி நடத்தப்படணும். பரிசுத்த ஆவியான நம்முடைய ஆவியை நடத்தணும். நம்மையும் நம்முடைய ஆவி கண்ட்ரோல் பண்ணணும். நம்முடைய ஆவி கண்ட்ரோல் பண்ணனால தான் நிறைய பேர் மொழிப்போருக்கு போகிறாங்க, தேசத்துக்காக இப்போ போராடுறாங்க. அவங்கள அவங்க மாம்சம் கண்ட்ரோல் பண்ணலை, அவங்க ஸ்பிரிட் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ ஆவிக்குரிய பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அந்த ஸ்பிரிட் இருக்கணும். இன்றைக்கி ஜெபிச்சே தீருவேன். என்ன வந்தாலும் சரி, நபாசாக இருப்பேன், நபாசாக இருக்க போகிறேன். பிரியமானே, ஒரு அப்படி தான் உபாசம் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப தீர்மானம் பண்ணான். உபாசம் இருக்கணும்னு தீர்மானித்த அன்னைக்கு தான் பக்கத்து வீட்டில் கருவாடு பொறிச்சாங்களாம். ஆண்டவர், இன்றைக்கி பார்த்து அவங்க கருவாடு பொறிக்காங்களே. இன்னொரு நாள் பாச என்னைக்கு இருந்தால் என்ன, இன்றைக்கி தான் இருக்கணும்னு, திங்கக்கிழமை தான் இருக்கணும்னு கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை இருந்துக்கிறோங்க. அந்த ஸ்பிரிட்டில் ஸ்ட்ரென்த் இல்லை. மாம்சம் ஸ்பிரிட்டை ஓவர் கம் பண்ணிடுது. இங்கே உள்ளது விழித்திருங்க என்று சொன்னால், நம்ம ஸ்பிரிட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா, நம்ம சோல் நம்மை கண்ட்ரோல் பண்ணுதா என்பதா. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாகவே சாகும். பிரியமானவர்களே, நல்ல ஸ்பிரிட் கண்ட்ரோல் பீப்புளாக இருக்க நம்ம முயற்சி பண்ணுவோம். நான் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி
விழிப்பாயிருங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி விழிப்பாயிருங்க. கர்த்தர் நல்லவர், அழைத்தவர், உண்மை உள்ளவர். கொஞ்சமேனும் சோர்ந்து போகாதீங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சொன்ன இது நான் உங்களுக்காக மாத்திரமல்ல எல்லாருக்காகவும் சொல்கிறேன்னு சொன்னார். நானும் சொல்கிறேன், இது உங்களுக்காக மாத்திரமல்ல எல்லாருக்காகவும் சொல்கிறோம். அதனால் இதை மற்றொருத்திலும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. எப்படியாகலும் நாம் கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்கணும். அந்த புத்தி உள்ள கன்னியர்களை போல் ரெடியாக இருக்கணும், தாட்ஃபுல்லாக இருக்கணும். மஸ்ட் பி ரெடி ஃபார் தட் எவென்ச்சுவாலிட்டி. கண்டிப்பாக நடக்க போகுது. அதனால் நம்முடைய ஆத்மா எப்போதும் என்ன பாடிக்கிட்டு இருக்கணும்? ஆமேன் கர்த்தரா இயேசுவே வார், ஆமேன் கர்த்தரா இயேசுவே வார். அதான் நம்முடைய வேதாகமத்தினுடைய முடிவு. ஒரு சபையில் விசுவாசி என்ன சொல்லணும்? ஆவி மனவாட்டி சபை என்ன சொல்லணும்? ஆமேன் கர்த்தரா இயேசுவே வார், ஆமேன் கர்த்தரா இயே. காலையிலும் ஆண்டவரே இன்றைக்கு வார ஆண்டவரே. எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்து கண் பூர்த்து போகுது. நெஞ்சம் பண்ணுவோமா ஆண்டவரே? இந்த கட்டளை வாக்கியங்க நான் எனக்கு என்று எடுத்துக்கொள்கிறேன், தீர்மானிங்க. குடும்பம்னா இடதுகை நெஞ்சில் வைத்து வலதுகை கத்திரி நேராக வைத்து தீர்மானம் பண்ணுங்க. லே யுவர் லெஃப்ட் ஹேண்ட் ஆன் யுவர் செஸ்ட், ஸ்லிப் யுவர் ரைட் ஹேண்ட் அப். லார்ட், தீஸ் இம்பரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபார் மீ லார்ட். எஸ் ஸ்போக்கன் டு மீ, எஸ் ஸ்போக்கன் டு மீ. நான் எச்சரிப்பாக இருக்கணும், நான் பயப்படக்கூடாது, நான் கலங்கக்கூடாது. ஐயா நான் விழிப்பாக இருக்கணும் ஆண்டவர், நான் விழித்திருக்கணும் ஆண்டவர், ஜெபம் பண்ணணும் ஆண்டவர், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நான் ஜெபிக்கணும் ஆண்டவர். கிருபை தாரும், விழித்திருந்து ஜெபித்து விழிப்பாக இருக்க எனக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. இந்த கிருபை கர்த்தரும் ஒவ்வொருவருக்கும் பெருக பண்ணும்படியாக பாஸ்டர்மா தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் நடத்துவார்கள். எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலேயும் கர்த்தாவே கூடுதலாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வருகை சைவமாக இருக்கிற நாட்களிலே கர்த்தாவே, இப்படிப்பட்டதான விளக்கங்களை கர்த்தருங்களை கட்டளையிட்டு வீரத்தினுடைய கர்த்தாவே ஆழங்களை வெளிப்படுத்தி கொண்டு வர கிருபிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசி இருக்கிற எங்களுக்கு கொடுக்கறதான கர்த்தாவே, இந்த நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வாரத்தையும் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையாகவே கர்த்தாவே புத்தியுள்ளவர்களாய் கர்த்தாவே, உம்முடைய பரம வாஸ்தரத்தை கர்த்தாவே நாங்கள் அடையும்படியாய் கர்த்தர் எங்களுக்காக இன்றி கொடுத்துருக்க அந்த ரட்சிப்பை பூர்ணப்படுத்தும்படியாய் கர்த்தாவே, எவ்வளவு கர்த்தாவே கிருபை வேணுமோ கர்த்தர் கட்டடிங்க, எவ்வளோ ஞானம் வேணுமோ தாங்க ஆண்டவரே. இயேசுவை புத்தி கூர்மையுள்ளவர்களாய் கர்த்தாவே, கர்த்தர் கடுத்த காரியங்களிலே கர்த்தாவே உம்முடைய விருப்பத்தின்படியாய் ஆண்டவரை நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்கய்யா. கர்த்தாவே நீ வருகிற போலில் ஆண்டவரை ஆயத்தமாய் கர்த்தாவே நாங்கள் காணப்பட வேணும் கர்த்தாவே. இயேசுவே நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரை. ஆண்டவரே எங்களுக்கு தாவே எங்களுடைய ஆவியில் ஆண்டவரே எங்களுடைய கத்தாவே ஆத்மாவில் ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தில் கத்தாவே எங்களை இன்னும் இன்னும் பரிசுத்தின் மேலே பரிசுத்துக்குள்ளாய் கத்தாவே ஆண்டவரே நாங்கள் நடத்தும்படியாய் அதற்கு விட்டு கொடுக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் விழிப்பாய் இருக்க எங்களுடைய மாம்சத்தை கட்டுப்படுத்தி ஆவிக்குள்ளாக ஆண்டவரை முழுவதுமாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அது கேட்டுதான் நல்ல ஜபாவிய தாங்க ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே கூடுதலாய் ஆவிக்குள்ளாய் விழித்திருந்து ஜபிக்கத்தக்கதாக இந்த கடைசி நாட்களுக்குரிய கர்த்தாவே காரியங்களை ஆவியிலே வெளிப்பாடாக நாங்கள் பெற வேணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளை குறித்தும் கர்த்தா, ஒவ்வொரு சம்பவத்தை குறித்தும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கத்தக்கதான் இந்த விழிப்புள்ள ஆவியை தாங்க ஆண்டவரே. கூடுதலாய் விழித்திருந்து ஜெபிக்க ஆண்டவரே. கர்த்தாவே ஜெபத்திலே விழித்திருந்து இந்த கர்த்தாவே கடைசி நாட்களிலே ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே எல்லா விதமான கொடுமையான கர்த்தாவே காரியங்களுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க. தப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தாழ்த்தி முடிய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வருகை சைவமாக இருக்கிறபடியினால் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவை கூடுதலாய் விழித்திருந்து ஜபித்து ஆண்டவரே விழிப்பாய் இருந்து கர்த்தருடைய வழியை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொண்டு உங்களுடைய சித்தத்தின்படியாய் போராடி ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க கர்த்தாவே. கர்த்தாவே ஒவ்வொருடைய விசுவாசமும் கர்த்தாவை கட்டப்பட உதவி செய்வீராக. அதுக்கேற்று ஜபாவியா சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜபங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில் வருகிற அநேக போராட்டங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு.
அதைரியமான காரியங்கள் உண்டு, ஆண்டவர் இருளான பாதைகள் உண்டு. எல்லாவற்றின் மத்தியிலேயும் கர்த்தாவே உம்மை பற்றிக்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். அதற்கே நல்ல விழிப்புள்ள ஆவியை நீர் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஐயா தேவ சித்தம் என்னதென்று அறிந்து கொள்கிற அந்த விழிப்புள்ள ஆவி கர்த்தாவே கர்த்தர் கட்டளையிடுவீராக. கர்த்தாவே கூடிய காலங்களுக்கு எங்களை விலக்கி கர்த்தர் காத்து கொள்ளுங்க. அதற்கேற்றதான ஒரு ஜப ஆவி ஆண்டவர் எப்போதும் விழிப்பாக எந்த கர்த்தாவை ஜபித்து கர்த்தாவே அந்த கூடிய காலங்களுக்கு தப்பி கர்த்தருக்குள்ளாய் நாங்கள் மருவமாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ரகசிய வருகையிலே நாங்கள் பங்கெடுக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த கிருபையின் கர்த்தாவின் நாளிலே கர்த்தாவே கிருபை வெளிப்படுகிற நாளிலே கர்த்தாவே நாங்கள் மருவமாகும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஞானத்தை புத்தி கூர்மையை கொடுத்து கர்த்தருக்குள்ளாகவே காணப்பட கர்த்தருக்குள்ளாக ஜெயத்தை எடுக்க உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.